ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி மற்றும் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்பிஎஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் எந்த மினிஸ்டர் எந்த மினிஸ்ட்ரியை வந்து கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மெயினாக கேட்பாங்க இது அஃபிஷியலோட இந்தியா கவர்மெண்ட் பேஜ் ஓகேங்களா பார்த்தாவே தெரியும் அஃபிஷியல் இந்தியா கவர்மெண்ட் பேஜ் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பிஎம் வந்து நரேந்திர மோடி இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்ஸ்னல் பப்ளிக் ரிவிலன்ஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பார்த்துக்கிறாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இவர் வந்து மெயினாக வந்து இந்த அட்டாமிக் ஸ்பேஸு அப்புறம் வந்து பப்ளிக் பப்ளிக் ரிவ் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துக்கிறாரு இதுக்கப்புறம் வர மற்ற டாப்பிக்கில் வந்து ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் மற்ற எந்த மினிஸ்ட்ரியும் வந்து எடுத்துக்காத பொறுப்பை இவர் எடுத்து நடத்துகிறாரு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அடுத்து இதுக்கப்புறம் தான் கேபினட் மினிஸ்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ராஜ்நாத் சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்ரீ ராஜ்நாத் சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்னா பாதுகாப்பு பாதுகாப்பாக யார் வச்சுருப்பாங்கன்னு ராஜா தான் நம்மள மக்களை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் அப்படி ஞாபகம் வச்சுங்க ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் ஓகேங்களா அடுத்தது அமித்ஷா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்ரீ அமித்ஷா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இது வந்து நம்ம நியூஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் உள்ளுறவுத்துறை அமைச்சர் அமித் அமித்ஷா ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஸ்ரீ நிதின் ஜெயராம் கட்காரி ஸ்ரீ நிதின் ஜெய்ராம் கட்காரி ஓகேங்களா அடுத்தது அவர் வந்து என்ன மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறானா பார்த்துருக்குறாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ம மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ மி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்காரி அப்படிங்கிறது வந்து நம்ம கட்கரி ஞாபகம் வச்சுக்கணும் கட்கரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரோடு போடுறதுக்கு ஹைவேஸ்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகுது ரோடு ஹைவேஸ் போட கட்கரி யூஸ் பண்ணுது அந்த கட்கரி வந்து என்னவாக இருக்கலாம்னா மைக்ரோவாக இருக்கும் ஸ்மாலாகவும் இருக்கலாம் மீடியமாகவும் இருக்கலாம் ரோடு போடுறதுக்கு கட்கரி யூஸ் ஆகுது அது மைக்ரோ மீடியம் ஸ்மால் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஸ்ரீ டிவி சதானந்த கவுடா ஸ்ரீ டிவி சதானந்த கவுடா இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மினிஸ்டராக இருக்கார் ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஷார்ட்கட்க்க இந்த கவுடா அப்படி கவுடா அப்படிங்கிறது வந்து கவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் அந்த கவு போடுற அந்த சாணம் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் இப்போ வந்து கெமிக்கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கவு ஃபெர்டிலைசரையே யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் சதானந்த கவுடா அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசருக்கு இருக்கார் கவு சா அதாவது கவ்வோட சாணத்தை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க ஃபெர்டிலைசராக கெமிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்தது வந்து நிர்மலா சீதாராமன் நமக்கு தெரியும் திருமதி நிர் நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது நிதியுறவு நிதி அமைச்சராக இருக்காங்க ஓகேங்களா இவங்க இன்னொரு பொறுப்பே எடுத்துருக்காங்க அது என்னென்னா கார்பரேட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இப்போ ஃபினான்ஸ் வந்து கார்ப்ரேட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கார்ப்பரேட் கார்ப்பரேட்னா பெரிய பெரிய ஐடி கம்பெனி அந்த மாதிரி அவ்வச்சுக்கோங்க கார்பரேட்டுக்கு மட்டும்தான் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க நிர்மலா சீதாராமன் ஓகேங்களா அடுத்தது வந்து ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர் ஓகேங்களா ஸ்ரீ நரேந்திர சிங் டோமர் நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி இவர் வந்து ஸ்ரீ நரேந்திர சிங் டோமர் ஓகேங்களா இதோட இவர் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாருனா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா நரேந்திர சிங் டோமர் டோமர் அப்படிங்கிறது வந்து தோழர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்னா ஃப்ரெண்ட் ஓகேவா அதாவது விவசாயி தான் வந்து தோழன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா விவசாயி தான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் விவசாயம் விவசாயி வந்துட்டாங்களா இந்த இடத்துல தோழர் யாருன்னா விவசாயம் பண்ணுறவங்க அவங்க எங்கே இருக்காங்க ரூரல் ஏரியாஸில் இருப்பாங்க ரூரல் ஏரியாஸில் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பஞ்சாயத்தை நடத்துவாங்க ஓகேங்களா பஞ்சாயத்து நடத்துவாங்க பஞ்சாயத்து மு முடிஞ்சோடனே பந்தி வைப்பாங்க ஃபுட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா தோழர்கள் வந்து ஃபார்மர் மற்றும் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க ஓகேங்களா அது அவங்க வந்து ரூரலில் தான் இருக்காங்க அவங்க பஞ்சாயத்தில் நடத்துவாங்க ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்